திரு ஆச்சாரி, ஹெச் ராஜா அவர்கள், ஜி கே வாசன் அவர்கள் சந்திப்பு முடிந்திருக்கிறது. இன்னைக்கு ஆளுநர் ஆர் என் ரவியை முன்னாள் ஆளுநர் இப்ப மீண்டும் தேர்தல் அரசியலுக்கு, தீவிர தேர்தல் அரசியலுக்கு வந்திருக்க தமிழிசை அவர்கள் சந்திக்கிறாங்க. என்ன நடக்குது, தமிழ்நாட்டுக்கான அஜெண்டா இல்ல வியூகம் என்ன இருக்கு? வணக்கம் கார்த்திகை செல்வன். அதாவது வந்து நான் எங்கேருந்து ஆரம்பிக்க விரும்புகிறேன்னா, திரு கே என் நேரு அவர்கள் பேசினதுலேருந்து நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். அப்புறம் படிப்படியாக தமிழிசை அவர்கள் சந்தித்து, திரு ஹெச் ராஜா அவர்கள் வந்து உள்துறை அமைச்சரை சந்தித்து, அதை பற்றி நம்ம விவாதிக்கலாம். நேரு அப்படின்றது வந்து திருச்சி மாவட்டத்தில் வந்து திமுகவுடைய ஒரு ஜாம்பவான் களம், பல அதாவது கலைஞருடைய ஆட்சி காலத்திலிருந்து கிரவுண்ட் லெவலில் பாலிடிக்ஸ் பண்ண, ஏன்னா நான் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவன், எங்களுக்கு தெரியும் நேரு வந்து அங்க திமுகவை வந்து சாலிடா உருவாக்குனவர் வந்து நேரு. அவருடைய அந்த பணி வந்து திமுக மட்டும் இல்லாம எதிர்கட்சியில் உள்ள அண்ணா, திமுக, பாஜக எல்லாருமே ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய ஒரு அம்சம். ஆனா அப்படியாப்பட்ட ஒரு நேரு அவர்கள் வந்து அவங்களுடைய கட்சி கூட்டமாக இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு இன்டோர் மீட்டிங், அந்த மீட்டிங்ல வந்து அவர் பேசுனது வந்து நார்மலா அவர் அப்படி பேசக்கூடியவர் இல்லை, இந்த தடவை அவர் பேசியிருக்காரு. அது வந்து அவருடைய பயத்தை காட்டுவது, அது வந்து அவருடைய பயம் மட்டுமல்ல திமுகவுடைய ஒரு பயமும் வந்து தேர்தலுக்கு தயார்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல இருந்து பேசுகிறாருங்கிறாரு சரவணன். அதை எப்படி நீங்க அச்சம்னு சொல்றீங்க? அவர் அதாவது சரவணன் வந்து சொல்லட்டும், அவருக்கு முழு அதிகாரம் உண்டு. ஆனால் அதே சமயம் நான் எதனால வந்து நான் ஆரம்பிக்கும் போது நேருவை பத்தி நான் சொன்னேன்னா, நேரு இப்ப சரவணன்லாம் வந்து கோர்ட்ல போய் வாதாடுறவரு, இங்க வந்து நம்மள என்னைய மாதிரியே உங்களை மாதிரியே வந்து ஒரு ஸ்டுடியோல உட்காந்து பேசிட்டு இருக்கிறவரு. நேரு வந்து கிரவுண்டில் ஒர்க் பண்றவரு. ஏன்னா நேருக்கு வந்து தெரியும் கிரவுண்டில் திருச்சி, திருச்சியை சுற்றி உள்ள மாடம், திருச்சி தான் வந்து சென்ட்ரல் ஃபல்க்ரம் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவோம், அங்கே உள்ள கள நிலவரம். அவர் அப்படி சொன்னார்னா சாதாரணமாக சொல்லியிருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா இன்னைக்கு வந்து திமுகவுடைய ஆட்சி எதை நோக்கி போயிட்டு இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை அதிகமாக பிரச்சனை. ஒரு கட்சியோட தலைவரை போட்டு தள்ள அளவுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி, தமிழ்நாடுடைய அடிஷனல் டைரக்டர் ஜெனரல் போலீஸ் லா அண்ட் ஆர்டர் ஒரு சர்க்குலர் இஷ்யூ பண்றாரு. நீங்க அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திரு ஏ அருண் ஐபிஎஸ் அவர்கள் போலீஸ் நிலையத்தில் போலீஸ் வந்து கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடாது, பிரச்சனைகள் வந்தது அதாவது சிவில் நேச்சர் உள்ள பிரச்சனைகளை அவங்க அட்டன் பண்ணக்கூடாது, வாய்க்கா வரப்பு தகராறுகளை வந்து அட்டன் பண்ணக்கூடாது. அது மாதிரி பிரச்சனைகள் வந்தால் நீங்கள் எஃப்ஐஆர் போட்டு நீங்கள் பண்ணுங்க. அது மாதிரி பிரச்சனை இருந்தால் மேலதிகாரிகளுடைய உத்தரவோட நீங்கள் இது மாதிரி நான் வந்து ரொட்டீனாக உயரதிகாரிகள் அனுப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க. மூணு மாதத்துக்கு ஒரு தடவை அனுப்புவாங்க, மாதம் மாதம் அனுப்புவாங்க, புதிதா வந்தா அனுப்புவாங்க. நீங்க மத்திய அரசாங்கத்தில இருந்து எத்தனை சர்க்குலர் வருதுன்னு நான் எடுத்து கொடுக்கட்டுமா உங்களுக்கு? இந்தியா முழுக்க இதெல்லாம் அலர்ட்டா இருக்கணும், இதெல்லாம் பாத்துக்கங்க அப்படின்னா உடனே இதெல்லாம் தப்பா ஆயிட முடியுமா? இந்த சர்க்குலர் ஒரு வித்தியாசமான ஒரு சர்க்குலர். சரி, ஓகே, அது மாதிரி ருட்டீனான இல்ல. நான் எதுக்காக இத சொல்ல வரேன்னா, இன்னைக்கு வந்து அங்க சூழல் தமிழ்நாடு அதுதான் நிலவரம் மாறிக்கொண்டு வருகிறது. என்ன மாறி இருக்கு? இன்டாக்டா இருக்கு திமுக அலையன்ஸ், மொத்த வெற்றிகரமா இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி, தொடர்ச்சியா இன்டாக்டா இருக்கு. கூட்டணிக்குள்ள கருத்து வேறுபாடு போயிடும் வந்துடும்னாங்க, ரெண்டு பேரும் ரெண்டு ட்வீட்டை போட்டு முடிச்சு விட்டாங்க. கொஞ்சம் பாருங்க, நாங்க வந்து திமுக காங்கிரஸோட கூட்டணி முறிஞ்சிரும் அப்படிலாம் பேசவே இல்லை. அவங்களோட கூட்டணி எத்தனை நாள் இருக்குது, இருக்க போகுதா இல்லையா, இன்னும் 18 காலம் அவகாசம் இருக்கிறது. அதனால வந்து அவர் சரவணன் சொன்னது மாதிரி காலம் வரும்போது அது தெரிய வரும். இன்னைக்கு எங்களுடைய கூட்டணியில இன்னும் நிறைய பேர் வர்றதுக்கும் ஒரு வாய்ப்பு, வர்றதுக்கு ஒரு முழு வாய்ப்பு உள்ளது. அதனால வந்து இன்னைக்கு பாஜக வந்து புறம் தள்ளி இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் இல்லை அப்படின்றது இன்னைக்கு நாங்க ப்ரூவ் பண்ணிருக்கோம். எங்களுடைய 18% பாட்டாளி விஜய கட்சியை தொடங்கி இருக்கக்கூடிய திரு விஜய ஆதரிக்க வேண்டிய இடத்துக்கு தான் பிஜேபி இருக்கா, கூட வலு சேர்க்குவதற்கு தமிழிசை அவர்கள் வந்து தமிழிசை அவர்கள் தெளிவாக சொன்னார், ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாங்க, அந்த கட்சியுடைய முதல் மாநாட்டுக்கு கூட இவங்க வந்து இடம் கொடுக்கறதுல ஒரு பெரிய பட்டியல் போட்டு ஒரு போலீஸ் இடம் கொடுக்கலன்னு அவர் சொன்னார். அந்த நிர்வாகிகள் எங்கேயாவது சொல்லிருக்காங்களா? நீங்க முன் வந்து சொல்வதனாலதான் அந்த கேள்வி வருது. அப்ப விஜய் மீது அதீத அக்கறை உங்களுக்கு வருகிறதா அப்படிங்கிற கேள்வி.
கார்த்திகை செல்வன், இங்க வந்து ஒரு ஸ்பிரிட் ஆஃப் டெமோக்ரஸியை நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஒரு கட்சியை வந்து ஆரம்பிச்சு முதல் மாநாட போடுறதுக்கு கூட இவங்களுக்கு பிரச்சனை. இன்னைக்கு வந்து அங்க திமுக வந்து ஒரு பெரிய பட்டியல போட்டு கிட்டத்தட்ட அந்த மாநாட்டை நடத்த விடாம அதை வந்து எப்படியாவது தடுக்கலாம் அப்படின்றதான் இவங்களுடைய எண்ணமா இருக்கிறது. இல்லாட்டினா இன்னைக்கு வந்து பார்த்திருந்தீங்கன்னா திரு நேரு பேசும்போது பாத்தீங்கன்னா சீமானை மேற்கொண்டு பேசுறாரு, விஜய் மேற்கொண்டு பேசுறாரு, பாஜக மோடியை பேசி பேசுறாரு, அண்ணா திமுக பேசுறாரு. அந்த இன்னொரு பக்கம் ஆளுநர் மாளிகை மையப்படுத்தி தான் அரசியல் கூட்டணி சேர்க்கை இதெல்லாம் நடக்குதாங்கிற கேள்வியை இங்கே விமர்சகர்கள் வைக்கிறாங்க. ஹெச் ராஜா அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இங்கே போய் ஆளுநரை சந்திக்கிறாரு, அமித்ஷாவை சந்திக்கிறாரு. ஜி கே வாசன் அவர்கள் அமித்ஷாவை சந்திக்கிறாரு, அதுக்கப்புறம் வராரு. இன்றைக்கி ஆளுநரை போய் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பார்க்குறாங்க. அப்போ தமிழ்நாட்டுக்கான வியூகங்களை வகுக்கிறது அல்லது கூட்டணி விஷயங்கள் அப்படிங்கிறதுல ஏதாவது மாற்றங்கள் இருக்கா? இன்றைக்கி வந்து அதிமுக மீதான அந்த விமர்சனங்களில் ஒரு கடுமையான போக்குலேருந்து மென்மையான போக்குக்கு மாறி இருக்கீங்க. அப்போ அதில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற கேள்வி சேர்த்தே வருதுல்ல. அதாவது மரியாதையின் நிமித்தமாக நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே நீங்க வந்து அரசியல் சாயம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. திரு ஹெச் ராஜாவாக இருந்தாலும் சரி, திருமதி தமிழிசை சவுந்தரராஜனாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து கவர்னரை போய் பார்த்தது வந்து மரியாதை நிமித்தம். அது அவர் வந்து ராஜ்பவன் வாசல்ல அவங்க சொல்லிட்டு தானே கிளம்பினாங்க. உங்களுடைய இதுவும் போட்டிருந்தீங்க, உங்களுடைய நிருபரும் அங்க இருந்தாரு. ஆக மொத்தம் அந்த மாதிரியான நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் அமைந்திருப்பது மரியாதை நிமித்தமான சந்திப்புகளாகத்தான் இருக்குங்கிறது வரலாறு. உங்களுக்கும் தெரியும் பல எல்லா மரியாதை நிமித்தமான சந்திப்புகள் மூலமாக பல அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கு. பேசலாம். இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை எந்த இடத்துல வச்சிருக்கீங்க, விஜய் கட்சியை எந்த இடத்துல வச்சிருக்கீங்க? சுருக்கமா சொல்லுங்க, நான் மற்றவங்களோட முதல் கட்ட கருத்தை கேட்டுறேன். அதாவதுங்க அதிமுகவை நாங்கள் வந்து எதிர்க்கிறோம், திமுகவை நாங்கள் எதிர்க்கிறோம். அடுத்தது விஜய் அவர்கள் என்னைக்கு வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை அவர் தெரிவிக்கிறாரோ, எங்களுக்கு பாஜக மோடி அவர்கள் மேல உள்ள நம்பிக்கை, மோடி அவர்களை அவர் சந்தித்தது எல்லாமே நம்ம பார்த்தோம். அவருடைய நிலைப்பாட்டை இல்ல அவர் சொல்லட்டும், பட் அதனுடைய கொள்கை முடிவுகள் அவர் இன்னும் தெரிவிக்கவில்லை. முதல் மாநாடே இன்னும் நடத்தல. முதல் மாநாடு நடத்தும் பொழுது அவருடைய அஜெண்டாவை சொல்லும் பொழுது அதுக்கு தகுந்த போல பாஜக வெளியிடே அன்டிசைடடா இருக்கீங்க. எதிர்க்கவும் இல்ல ஆதரிக்கவும் இல்ல. அவர் வரட்டும், என்ன முடிவு எடுக்கிறாருங்கிறத பொறுத்து முடிவு பண்ணுவாங்க. அதுக்கப்புறமேட்டு அடுத்த கட்டமா நாங்க நகர்றதுக்கு ரெடியா இருக்கோம். ரைட், பேசலாம்.